வேலூரை அடுத்த கன்னியம்பாடி புது கிராமத்தில் இறுதி விடும் திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆலங்காயம், வேலூர், குடியாத்தம், கீவைக்குப்பம், லத்தேரி, காட்பாடி, பேண்ணாம்பட்டு, ஆம்பூர், ஆந்திர மாநிலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 250க்கும் அதிகமான காளைகள் கலந்து கொண்டன. மாடுகளை அதன் உரிமையாளர்கள் வண்ண மலர்களை கொண்டு அலங்கரித்து அழைத்து வந்தனர். காளை ஓடும் வீதிகளின் இரு பகுதியிலும் தடுப்பு கம்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. விழா நடக்கும் பகுதியில் வாழைமரம், மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டு விழாக்களும் போட்டிருந்தது. விழா தொடங்குவதற்கு முன்னதாக காளைகளுக்கு வீதி காண்பிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதனைத் தொடர்ந்து காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு ஒன்றின் பின் ஒன்றாக சீறி பாய்ந்தன. அப்போது அவற்றை பார்வையாளர்கள் ஆரவாரம் செய்து உற்சாகப்படுத்தினர். பார்வையாளர்கள் வீட்டின் மாடி மற்றும் தடுப்புகள் மீதும் அமர்ந்தும் விழாவை ரசித்தனர். விழாவின் போது மாடுகள் முட்டியதில் 10 பேர் காயமடைந்தனர். அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு சென்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை குறைந்த நேரத்தில் கடந்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். வேலூர் தாலுகா போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.